அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவலடி பல்ல ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் சந்தேகமே வேணாம், ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரெய்சி அசர்பைசானுக்கு போகிறாரு, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராரு. வரும்போது ஒரு உயர்ந்த மலைப்பகுதியில் என்ன ஆச்சு அவருக்கு? ஒரு சிலர் சேஃப் லேண்டிங் அப்படின்றாங்க, ஒரு சிலர் வந்து சுத்தமாக கிராஷ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, இல்லை உயிரோடு பத்திரமா இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுக்கான ஆப்ரேஷன் வந்து முடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தோட ஒரு சில வீடியோ பதிவுகளோடு என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்தலாம். இதெல்லாம் மற்ற உலக செய்திகளும் சேர்த்து, உலக செய்திகள் மீன்ஸ் நம்ம இஸ்ரேல் இருக்கக்கூடிய நிலைமைகளும், குறிப்பாக உக்ரைன் இருக்கக்கூடிய நிலைமைகளும், குறிப்பாக ஃப்ரான்ஸோட நிலைமைகளும் சேர்த்து பார்த்தலாம். ஒரே பதிவாக பார்த்தலாம் லென்த்தாக. ஸோ வீடியோக்களை பார்த்தோமே, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். இப்ராஹிம் ரெய்சி அவர்கள் அசர்பைசானுக்கு போயிருக்கிறார். நீங்கள் அந்த வீடியோ பதிவை பாருங்கள். இது வந்து அந்த ஓப்பனிங்கான செராமணி, அதாவது அசர்பைசானும் ஈரானும் இணைந்து எல்லை பகுதியில் பெரிய ஒரு டேம் ஒன்று கட்டுறாங்க. ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன் மாதிரி, ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன்னா நீர்மின் நிலையத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான நீர் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக இந்த ப்ராஜெக்ட் யார் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்தது அப்படின்னா ஈரான் தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. இதை எப்படி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கூட ரெய்சி அவர்கள் இலங்கைக்கு போயிருந்தார் இல்லையா, இலங்கைக்கு போயிட்டு சேம் இதே மாதிரியான ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு வந்தார்ல, அதே மாதிரியான ப்ராஜெக்ட் தான் அசர்பைசானுக்கு போயிருந்தார். ஸோ அசர்பைசானுடைய அதிபர் ஆலியோ அவர்கள் வந்து கூட இருந்தார், கை கொடுத்தாரு. பக்கத்தில் மிக முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் யார் அப்படின்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லைன் அவர்கள். சரி, இவர் டோட்டலாக வந்து மூணு ஹெலிகாப்டர் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஹெலிகாப்டரில் இவர் ரெய்சியும் அப்துல்லைன் அவர்களும், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லைன் அவர்களும், மீதி ரெண்டு ஹெலிகாப்டர்னா எஸ்கார்டு கூட வருவாங்க. இப்படி தான் நார்மலாக போகும். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னும்போது, நம்ம ஃபஸ்ட்டு புகைப்படம், அதாவது எங்கேருந்து அப்படின்னா அசர்பைசான் போயிட்டார், கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார், முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள், அந்த பனிமூட்ட சூழலில் அவர் இருக்கிறாரு. அந்த வீடியோ பதிவுமே நிலா தான் இருக்கார், அதாவது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணோம். யார், ஈரான் தரப்புலேருந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணோம், தொடர்பு கொண்டோம், அவர்கிட்ட பேசினோம். அவங்க அனுப்பின வீடியோ பதிவு தான் இது. அங்கேருந்து பார்த்தாவே தெரியுது கொஞ்சம் விஷுவல் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பனிமூட்டம், அதாவது அசர்பைசான்லேருந்து உங்களுக்கு இந்த வரைபடத்தில் பாருங்கள், இந்த வரைபடத்தில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஜார்ஜியன் இருக்கும், இந்த ரெட் கலர் இருக்க பற்றி அதுதான் சம்பவம் நடந்த பகுதி. இன்னும் வரைபடம் பக்கத்தில் காட்டுறேன், அது கொஞ்சம் எலாபரேட்டடாக இருக்கும். இந்த சம்பவம் நடந்த பகுதியில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நெக் அதாவது ஈஸ்ட் அசர்பைசான் சொல்லுவாங்க, அந்த அசர்பைசான் பக்கத்தில் கிராஸ் பண்ணி வரும்போது அசர்பைசானே ஈரானே இணைக்கிறது பார்த்தோன்னா மலைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு புகைப்படத்தையும் பார்த்துக்குவோம். இந்த புகைப்படத்தில் ரொம்ப பனிமூட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பனிமூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுக்கப்புறம் தான் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இது எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு தொடர்பு கொள்ள முடியலன்றாங்க. ஆக்சுவலாக இன்னொரு புகைப்படம் கூட நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து கிளம்பும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம், கிளம்பும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் நல்லா தான் இருக்குது, வேறு எதுவும் ஃபாகுமே எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சூழ்நிலை நடந்திருக்கிறது. இவங்க வந்த ஹெலிகாப்டர் வந்து MI-171 ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பெரும்பாலும் பெரிய அளவுக்கான விபத்துக்கள் அதனால் எதுவுமே இல்லை. இது முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னா, திடீர் பனிமூட்டங்கள், அடர்த்தியான பனிமூட்டங்கள் தான் காரணம்னு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் ஒன்று நம்ம இந்தியாவிலுமே கூட நடந்தது. பிபின் ராவத் அவர்கள் எங்கள் ஊட்டிக்கு வரும்போது கீழேருந்து மேலே போகும்போது திடீர்னு அடர் பனி ஒன்று, அடர் பனி படர்ந்த சூழ்நிலையில் அவங்களால கெஸ் பண்ணவே முடியல. கடைசியில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து கிராஸ் ஆகிடுச்சு. சரி, அதையும் நம்ம இதையும் ஏன் கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, போத் இரண்டுமே வந்து வெதர் சுச்சுவேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க, வேறு எந்த மாற்றமும் இல்லை. சேம் மலைப்பகுதி தான், இங்கே இருக்கக்கூடிய அதே மலைப்பகுதி தான் அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதி தான். ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற செய்திகள் என்ன அப்படின்னா, இல்லை அவன் வந்து ஃபோர்ஸாக அவசர லேண்டிங், ஃபாக் எதுவுமே கண்ணுக்கு சுத்தமாக பனியெல்லாம் தெரியாதனால என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே கொஞ்சம் மெதுவாக கீழே இறக்கிட்டாங்க, சேஃபாக தான் இறக்கிருக்கிறாங்கன்னு இருக்காங்க. இன்னொரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, அவரோட பயணித்தது இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை,
இமாம் ஆஃப் டப்ரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் பயணிச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து கவர்னர் ஆஃப் ஈஸ்ட் அசர்பைஜானுடைய ப்ராமினன்ஸ், அவருமே வந்து இவர் கூட வந்து பயணிச்சிருக்கிறார். ஈரானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் நெசசரியான எல்லா ஆக்ஷனும் எடுத்திருக்கோம், அவங்க வெதர் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் லேண்ட் ஆகியிருக்காங்க. ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிராஷ், அதாவது விழுந்து வெடித்தது, எடுத்து சிதறியது, அது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது தப்பு. நாங்கள் ஜிபிஎஸ் லொக்கேஷன் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் எந்த பகுதின்றத நொறுங்கியிருக்கோம். 20 ஸ்பெஷல் டீமு, தனித்தனியாக இங்கே ஒரு டீம் அங்கே ஒரு டீம் சொல்லிட்டு 20 ஸ்பெஷல் டீமு. குறிப்பாக நாங்கள் இன்னொரு வீடியோ பதிவு கூட போடுற பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் அங்கே அதாவது பனி மூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரெஸ்கியூ டீம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொஞ்சம் தேடுதல் வேட்டையில் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே மலைப்பகுதிகள் அப்படின்னாவே கொஞ்சம் தேடுறது ரிஸ்க் தான். இந்தியாவில் இன்னொரு சம்பவம் கூட நடந்தது, ஒய்எஸ்ஆர் ரெட்டி அவர்கள், இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறதில்ல, அவரோட அப்பா இதே மாதிரி தான் சேம் ஹெலிகாப்டரில் போகும்போது கொஞ்சம் பனி அடர்த்தி தான் மூலம்லாம் இல்லை, இதே மாதிரி காட்டில் விழுந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஆனால் கண்டுபிடிக்கிறது 2 நாள் ஆகிடுச்சு நம்ம இந்தியாவில். ஏன்னா ரொம்ப பனி மூட்டம் அடர்த்தி 2, ஒன்று இன்னொன்று என்னென்னா ஃபாரஸ்ட் டென்சிட்டி அதிகம், ஸோ அதனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அடையாள ஆகிடுச்சு. அப்போ ஒரு சிஎம்மாகவும் இருந்தார், சேம் சுச்சுவேஷன் தான் நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ என்ன அப்படின்னா, ஈரான் தரப்பில் கொஞ்சம் அதிநவீன ட்ரோன்லாம் இருக்குது, நாங்கள் ட்ரோன்லாம் உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் அனுப்பியிருக்கிறோம், கண்டிப்பாக அவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய தகவல்கள், அதாவது 60%லேருந்து 70% ஆஃப் தகவல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை கிராஷ் ஆகிருக்காது, அவர் வந்து அந்த பனி மூட்டத்துலேயும் கீழே இறங்கி நின்றுருப்பாங்க, நாங்கள் போயிட்டு அவங்கள கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம், என்ன தொடர்பு கொள்ள முடியலை, எப்படி இருக்காங்க என்னென்னு தொடர்பு கொள்ள முடியல, ஆனால் கண்டிப்பாக ஆகுவதற்கு வாய்ப்புகள் அப்படின்னு தான் எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கோன்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. பட்டு வரக்கூடிய தகவல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அசம்ஷன் வந்து ரொம்ப பனிமூட்டம் அடர்த்தி அதிகம், அவ்வளோ சீக்கிரம் சேஃப் லேண்டிங் அந்த இடத்துல ஆக முடியுமா அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறி இருக்கிறது. பட் ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் 100% நம்பும்போது ஒருத்தரோட நம்பிக்கையில் நம்ம தலையிட்டு இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்வதற்கு கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு சிலர் பாசிட்டிவாக நினச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு நம்ம ஏங்க அப்போல்லாம் இல்லைங்கன்னா நம்ம மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. அதனால் இப்போதைக்கு அந்த தகவல் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் முக்கியமான நபர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக எந்தளவுக்கு உங்களால் ப்ரேயர் பண்ண முடியுமோ அவர் கண்டிப்பாக உயிரோடு நம்ம மீட்டுட்டு வரணும், உயிரோடு தான் இருப்பார் இருக்கார் அப்படின்ற தகவலோடு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான தலைவர் இப்ராஹிம் ரெய்சியாக இருக்கட்டும், இல்லை அப்துல்லைன் அவர்களாக இருக்கட்டும், அதுவும் குறிப்பாக வெளிவகாரத்துறையில் அப்துல்லைன் அவர்கள் கையாண்ட விதம், லைக் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்தியா கூட ரீசெண்டாக சாஃபகர் துறைமுகத்தில் போயிட்டு ஒப்பந்தம் போட்டதில் தொடங்கி இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளாக இருக்கட்டும், மீதி ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு, அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு, இதெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. இப்ராஹிம் ரெய்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, இது ஆக்சுவலாக விக்கிபீடியாவிலிருந்து எடுத்தது தான். 2004லேருந்து 2014 டெப்டி சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கிறாரு. அட்டர்னலி ஜெனரலாக வந்து 2014 ஜெனரலாக வந்து 2014லேருந்து 2016 வரைக்கும் 14-16 இருந்திருக்கிறாரு. அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் 19லேருந்து 21, அதில் குறிப்பு இன்னொரு விஷயம் சொல்கிறார், 2017 அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதிபர் ஆகிறார். 2017லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தர அதிபராக இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் கூட 62% பக்கம் ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வகிக்காத பதவிகள் அனைத்து உயர் பதவிகளும் வகிச்சிருக்கிறாங்க. அசன் ரவுஹானி, அசன் ரவுஹானி ரொம்ப ஃபெமிலியர் பர்சனாக இருந்தார், அவர் வீழ்த்திட்டு ஒரு 57%ஓட வாக்குகளோடு வந்தார். இந்த டெத் சென்டென்சஸில் கொடுக்குறவங்களில் மிக முக்கியமான 4%ல இவரும் ஒருத்தன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. சரி, எப்படியெல்லாம் ஊடகங்கள் இனி யுகிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏதாவது ஒரு சம்பவம் அப்படின்னா, இப்போயே மொசாட் தான் காரணமாக, ஒருவேளை மொசாட் பின்புலமாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கான தகவல்கள்லாம் சொல்லப்படுகிறது. ஏன் இது மொசாடோட லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, இன்னொன்று என்னென்னா, நம்ம நேற்றைய வீடியோ பதிவில் எத்தனை பேர் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னு தெரியல, நான் ஒரு தகவல் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், தெஹரானில் அசர்பைஜானுடைய வெளியுறவு தூதரகத்தை 15-20 வருஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு தனது ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துறாங்க. குறிப்பாக அசர்பைஜானும் ஈரானும் பார்த்தீங்கன்னா எளியும் புளியுமாக இருப்பாங்க. ஏன்னா அசர்பைஜான் பொறுத்த வரைக்கும்
இஸ்ரேலுடைய சொர்க்கம். அசர்பைசானில் தான் பெரிய அளவுக்கான மொசாத் ஆப்ரேஷன்லாம் நிகழ்த்தப்பட்டு அங்கிருந்து தான் இங்கே ஈரானில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்கன்றது காலங்காலமாக நடக்கப்படுகிற நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகள். ஈரான் வந்து தொடர்ந்து குற்றம் சொல்லப்படுகிற ஒரு நாடு எதிரான அசர்பைசான். அசர்பைசான் மொசாடோட தலைமையகமாக இருக்கிறது அசர்பைசான். அதனால் எங்களுக்கு எப்போவுமே எங்களுக்கு ஒரு பிடிக்காத நாடு எதிரானா அதுதான் அப்படின்ற டாப் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. சமீப காலமாக ஒரு 2 வருட காலமாக ஈரான் கொஞ்சம் இல்லை நம்ம எனிமீஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரணுன்றதுனால ஒரு சவுதி அரேபியாவை கொஞ்சம் தனது ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க. குறிப்பாக எமினி அவதிகள் அடிக்கடி ஈரானோட துணையோடு சவுதி அரேபியாவில் தாக்கல் நடத்தும்போது இங்கே ஓடி போயிட்டு எமினி அவதிகள் கிட்டே சொல்லிவிட்டு குறிப்பாக அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி அதை டோட்டலாக நிறுத்தினாங்க. இதற்கு பெரிய பங்கு சீனாவுக்குமே இருக்குது. ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணோன்னே அடுத்து நம்ம அசர்பைசானை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய நடவடிக்கை குறைஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் பெருசாக திங்க் பண்ணாங்க. கரெக்டாக அசர்பைசான் ஈரான் பக்கம் வருவதற்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா அர்மீனியா. அர்மீனியா எங்கே அப்படின்னா இங்கே அமெரிக்கா கூடயும் யூரோப்பியன் ஒன்று சேர்ந்தவொடனே அசர்பைசான் ஓகே இது வந்து அங்கே கூடாரமாக மாறினோடனே இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஈரானோட ரிலேஷன் எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் முழுமையான நட்புறவுகளோடு இருக்காங்களா அப்படின்னாங்கன்னா கிடையாது. நான் ஏன் இவ்வளோ சுற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு போனது எங்கே அப்படின்னா அசர்பைசானில் வந்து போயிட்டு வந்திருக்கிறார். போயிட்டு வந்ததுக்காக இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணலாமா, ஏதாவது மொசாட் இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா மொசாத்தோட லிங்க்கை வந்து நம்ம அப்படி சம்மந்தப்படுத்த முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் உங்ககிட்ட எப்படி லிங்க் பண்ணாங்கன்றத சொல்கிறேன். நம்ம பிபின் ராவத் அவர்கள் முப்படை தளபதி இங்கே இறந்து போகும்போது அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நம்ம சீனா பர்ச்சேஸ் பண்ணும்போது சீனா கிட்டேருந்து வாங்கியிருந்தோம், அப்படி இருக்கும்போது எதுவும் இல்லை அமெரிக்கா வேறு ஏதாவது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா இல்லை செயலில் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்களா இத்தனை வருஷம் கழித்து அந்த மாதிரியான டிஃபீட்டட் ப்ராடக்ட் உள்ளே ஏதாவது இருந்திருக்குமா அந்த மாதிரியான கதைகள்லாம் அப்போ நிறையா வந்தது. சீனாவான் காரணமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் நிறைய கட்டுக்கதைகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்திய அரசாங்கம் இந்த மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் வெளியிடாச்சிங்க அப்படின்னா கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லை பியூராக ஹெலிகாப்டர் கிளாஷில் தான் ஆனாங்க, கிராஷ் தான் ஆனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரியான எந்த சம்பவத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா முழுமையாக பனிமூட்டம் மீது எல்லாம் இருந்தாலுமே பெரிய அளவுக்கான விசாரணைகள் உத்தரவிடப்படும். ஏன்னா மலைப்பகுதியில் நடந்திருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அவர் கிடைச்சதுக்கப்புறம் சப்போஸ் பிரச்சனையெல்லாம் உயிரோடு நல்லா சேஃபாக இருந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் எதுவும் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் வேறு ஏதாவது நிகழ் நடந்தது அப்படின்னா இதற்கான தொடர் கதைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா எஸ்டோனியாவில் இருக்கக்கூடிய ராபர்ட் ஃபைகோ அவர்கள் சாரி ஸ்லோவோக்கியா எஸ்டோனியா வந்து பாருங்கள் ஸ்லோவோக்கியாவில் இருக்கக்கூடிய ராபர்ட் ஃபைகோ அவர்கள் இப்போ தான் சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சுட்டுட்டாங்க. இப்போ மருத்துவமனையில் ரொம்ப தீவிர சிகிச்சையில் பிரிவில் இருக்கிறாரு. இனிமேல் சுயநினைவு திரும்பல ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோன்ற மாதிரி மருத்துவ தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் யார் அப்படின்னா உக்ரைனுடைய சிட்டிசன். உக்ரைனுடைய சிட்டிசன் இங்கே அகதிகளாக வந்திருக்காங்க, இவரை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அந்த இறந்ததுக்கப்புறம் அந்த நாடுக்கு தப்பிச்சு போகணும்னு நினச்சிருக்காங்க அவங்க ஒய்ஃபு. ஆனால் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி இப்போ 72 மணி நேரம் விசாரணையில் இருக்காங்க. ஏதோ லிங்க் இருக்கும் உக்ரைனுக்கு, இதுக்கு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரிலாம் வந்து பெரிய லிங்க் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்லோவோக்கியா நார்மலாக உக்ரைனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, யூரோப்பிய யூனியனில் இருந்தால் கூட அவங்க எதிரான நிலைப்பாடு, கொஞ்சம் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு, நேட்டோவுக்கு எதிரான நிலைப்பாடெலாம் கொஞ்சம் சமீபத்தில் எடுத்ததுனால இதையும் அதையும் பெருசாக லிங்க் பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு இருக்கும் நிச்சயம் இது செய்தது அங்கே ஏதாவது சிஏனுடைய துணையோடு இல்லை உக்ரைனுடைய உளவுத்துறையோடு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி லிங்க் வருது. ஏன் அப்படின்னா அவங்க எதிரணியில் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை இங்கேயும் தொடர்புபடுத்துவதற்கெல்லாம் வெகு தொலைவில் இல்லை, அது ரொம்ப குளிய காலங்களும் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வரப்படுகிற ரிப்போர்ட் தான் என்ன மாதிரியான சூழ்நிலை. மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நற்செய்திகளும் வரலாம், அவர் உயிருடன் கிடைத்து விட்டார் அப்படின்ற தகவலும் வரலாம். ஆனால் என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 65%-70% கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் குறைவு தான் அப்படின்னு தோணுது. நான் என்னுடைய அசம்ஷன் என்னுடைய இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என்ன ஈரானுடைய அடுத்த அறிவிப்பு, குறிப்பாக ஈரானுடைய பத்திரிகைகளே ஈரான் அப்சர்வர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சப்போஸ் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அலைவ உயிரோடு இல்லை அப்படின்னா அடுத்த வைஸ் பிரசிடெண்ட் வந்து முகமது முக்பர் இருப்பார், இவர் தான் அடுத்த பிளேஸில் இருப்பார், அடுத்த 50 நாளுக்குள்ளே தேர்தல் நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போயே ஒரு சில
ஈரானுடைய மீடியாக்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் புகையாதுன்ற மாதிரியான ஒரு சில அடிப்படையிலையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை, பெரிய அளவுக்கான ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் போயிட்டுருக்காங்க, உள்ளே நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ராஹிம் ரெய்சி அவர்கள் சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இது இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் உற்று நோக்க வேண்டிய ஒரு தகவல், இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் அவங்க சந்தோஷம் அடையக்கூடிய தகவலாக கூட இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஈரான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கான அணு ஆயுத டெக்னிக் எல்லாமே நான் சவுதி அரேபியா விருப்பப்பட்டாலும் சரியே, இல்லை எந்த நாடுகள் விருப்பப்பட்டாலும் நாங்கள் தாராளமாக ஷேர் பண்ண தயாராக இருக்கோம், எங்களுக்கு தேவையில்லாத அணு ஆயுதம் வச்சுக்கிட்டோமேன்ற ஒரு தகவலாம் வந்து ஏற்கனவே ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் இருந்ததுனாவே வந்து எம்னியோதிகள்கிட்ட கிடச்சிரும், இல்லை அந்த பக்கம் ஹிஸ்புல்லாக்கிட்ட கிடச்சிரும்ன்ற கவலையில் தொடர்ந்து அவருடைய முயற்சிகளை மொசாட் மூலமா தடுத்துகிட்டே இருந்தாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்பாக நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து அடுத்தடுத்த மர்மமான முறையில் தொடர்ந்து இறந்துகிட்டே இருந்தாங்க. இவங்களால் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியல. இது எல்லாமே இந்த வளர்ச்சி எல்லாமே யார் வந்ததுக்கப்புறம் அப்படின்னா, இப்ராஹிம் ரெய்சி வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கான வளர்ச்சி. 2020 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொசாட்டோட ஆதிக்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஈரானில் தலை தூக்கி இருந்தது. இப்ராஹிம் ரெய்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய மாறுதல்கள், கொஞ்சம் மொசாட் வந்து முன்ன மாதிரி உள்ள நுழைய முடியலன்ற தகவலெல்லாம் பார்த்தோம். இன்று காலையில் கூட ஈரானில் 260 நபர்களை குறிப்பாக சோசியல் மீடியாவில் சாத்தானிசம் உள்ள வந்துட்டாங்க, யூரோப்பியனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடெலாம் வந்து யார் யாரெல்லாம் ஃபேக்காக பரவுகிறாங்களோ அவங்கள கைது பண்ணுற சமாச்சாரங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து தனக்கு எதிரான நிலைப்பாடுகளில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஈரான் மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும். ரஷ்யா சீனா கூட்டணிக்கு, ரஷ்யா சீனா கூட்டணிக்கு இது சப்போஸ் ஏதாவது சம்பவம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இழப்புகளாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், ரொம்ப ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து தேடுதல் வேட்டையில், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்றது தான் கேள்விக்குறியாகிறது. ஸோ பார்க்கலாம், மேபி நாளை காலைக்குள்ளே ஒரு தகவல் கிடைத்துவிடும். சரி, இப்போ நம்ம மற்ற தேர்தலுக்கு ரொம்ப விரைவாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட. காரணம் என்னென்னா, இன்று இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அலிப்போ அப்படின்ற ஒரு பகுதி லெபனானுக்கு கீழே அந்த பகுதியில் பல்காக இருக்கும்போது ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க, அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்திருந்தது. ஸோ நிறைய இழப்புகள் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்க அம்மாஸ் தரப்புலேருந்தும் நிறைய வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. இன்று ஒரு நாள் மட்டும் 6 soldiers வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம், இறந்து போயிருப்பாங்கன்ற வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் ராஃபா பகுதியில் ஒரு சில மக்கள் சேஃப் ஜோனு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் இது வந்து 8000 அங்கே உள்ளிருந்து வெளியேற்றியிருக்காங்க பஸ் மூலிமா. எங்கே கொண்டு போகிறாங்க, எங்கே சேஃப் ஜோன் வைக்கிறாங்க, இல்லை வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்களான்ற தெரியல, ஆனால் இந்த ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அனுப்புறதை விட மக்களை வந்து வெளியேற்றுகிற சம்பவம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தாக்குதல் என்பது அந்த பிளடெல்பியா காரடேர் அப்படின்னு சொல்லுவாங்க ரஃபா பகுதியிலிருந்து, அங்கே 52% தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ரஷ்யா தகவல் அப்படின்னு சொல்லும்போது, போலந்து வந்து இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐரண்டோமாக இருக்க விரும்புகிறோம், குறிப்பாக ரஷ்யாவுடைய தாக்குதலை முறியடிப்பதற்கு நாங்கள் தான் முன்கூட்டி எல்லாத்தையும் நிறுத்தணுன்ற மாதிரி மீண்டும் ஒரு $2.5 billion வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் அதிகமாக செலவு பண்ணுறோம், குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் 127 million பக்கம் நாங்கள் ஒதுக்குறோம்னு இருக்காங்க. இதில் ஒரு தகவலும் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஐரோண்டோமாக இருக்கிறோம், ஒட்டுமொத்த யூரோப்பியன் யூனியன் காப்பாற்றணும்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டிங் கொடுங்க, நாங்கள் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குன்ற மாதிரி ஃபண்டிங் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று சமூக ஊடகங்களில் பெரிய வாத போல இருந்தது இந்த ஒரு வீடியோ பதிவு, குறிப்பாக ரஷ்யாவுடைய சோல்ஜர்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 50 வருஷம் ஓல்டு பிரிட்டிஷ்னுடைய FE-104 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆம்புலன்ஸை வந்து உக்ரைனுக்கு கொடுத்தது, அதை போய் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது உலகம் ஃபுல்லாக ஒரு 100 இருக்கும் மியூசியத்தில், இதை கூட விடாமல் கொடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து சமூக ஊடகங்களில் சிரிச்சி மாதிரி எமோஜி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கார்கியூ பகுதியில் என்ன நடக்கிறது அதுக்கான வரைபடங்களை பாருங்கள். பக்கத்தில் இருக்க வீடியோ பகுதி, கார்கியூ பகுதியில் ஒரு மக்கள் கூட இல்லை, கம்ப்ளீட்டாக வெளியேட்டாங்க. இன்றைக்கி சண்டே அதுவும் கூட யாருமே இல்லைன்ற வீடியோ பதிவு போட்டாங்க. அதை விட இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, மக்கள் குறிப்பாக அந்த மொபிலைசேஷன்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம், அதாவது 18 மேலே இருக்கிறவங்க எல்லாமே கட்டாய இராணுவ சட்டம் யாராக இருந்தாலும் சரினு கொண்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக ஆட்களே இல்லை. காலையில் 2 வீடியோ பதிவு போட்டோம், காலையிலேருந்து ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு உக்ரைன், எங்கேயுமே ஆளே கிடையாது, யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல இந்த புதிய சட்டத்தால், யாரும் எல்லை பகுதியில் போயிட்டு இறப்பதற்கு தயாராக இல்லை, இது வந்து இவரோட மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவசர செய்தியாக ஒன்றே ஒன்றோட நான் முடிக்கிறேன், இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். குறிப்பாக காங்கோ, ஆப்பிரிக்கா நாடான காங்கோவில் திடீர்னு ஒரு இராணுவ, அதாவது காப் அட்டம்ட் அப்படின்னா பிரசிடெண்ட் எல்லாத்தையும் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு இராணுவ சட்டத்தை கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு டீம் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கு.
இராணுவ அதிகாரிகளும் ஒரு சிலர் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் முறியடிச்சிட்டாங்க அதை பெரிய அளவுக்கு முறியடிங்க. இதில் இன்னொரு சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னா, அதில் ரெண்டு மூணு பேர் யாருன்னா அமெரிக்காவுடைய பாஸ்போர்ட்டை வச்சுருக்காங்க. இதில் அமெரிக்கா தலையிட்டு, குறிப்பாக காங்கோ வந்து ரீசெண்டாக நாங்கள் அமெரிக்கானுடைய படைகளை வெளியேற்றுறோம், நாங்களும் அவங்களோட ஜாயின் பண்ணுறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னதுக்கப்புறம் ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்ற ஒரு தகவல் பெரிய அளவுக்கு இப்போது சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக காப் நடவடிக்கைகளில் முறியடிக்கப்பட்டது, இராணுவனுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு நினச்சது முறியடிக்கப்பட்டது அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஜார்ஜியானுடைய பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டரில் பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவரை கூப்பிட்டுருக்கிறாரு. யார், ஃப்ரான்ஸுடைய அதிபர் மேக்ரன் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. வாங்க வந்து எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரணும், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து இந்த ஃபாரின் ஏஜென்ட்லாம் தடுத்துட்டேன், அதனால் நம்ம கொஞ்சம் யூரோப்பியனை சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நான் விரும்புகிறேன்னு இருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர்லேருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யாரும் விரும்பலை, பட் இவங்க வந்து பெரிய அளவுக்கு விரும்பி இருக்கிறாங்க. பட் இது பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு, ஏன் நீங்கள் ஃப்ரான்ஸோட அதிபரை கூப்பிட்டீங்க அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்டும் வந்து போயிருக்கு. ஃபைனலாக ஒன்றே ஒன்று முடிச்சிடலாம். எலன் மஸ்க் அவர்கள் இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா போயிருக்கிறாங்க. இந்தோனேஷியா ஸ்ரீலங்காவில் தனது ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கை அங்கே நிறுவுவதற்கான பேச்சுவார்த்தை கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆயிருக்கு. நீ நாங்கள் கொடுக்க போகிறோம், ஸ்டார்லிங்க் வந்து இனி மனித குலத்திற்கு அத்தியாவசியம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் அப்டேட் பண்ண நிற்கி. ஏதாவது உங்களுக்கு அப்டேட் இருந்ததுன்னா நான் அடுத்து நான் அதிகாலைக்குள்ளே நான் போட்டு முடிச்சிடறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேனல், நன்றி, வணக்கம்.